السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த சோதனைகள் மூலமாக நம்மை அல்லாஹ் பக்குவப்படுத்துகிறான், பண்படுத்துகிறான். இந்த சோதனையின் காரணத்தினால் அதிலே பொறுமையாக இருந்தால் அவனுக்கு இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றியை வழங்குகிறான். ஆகவே ஒரு முஸ்லீம் சோதனைகளின் போது கலங்கக்கூடாது, கவலை கொள்ளக்கூடாது, மேலும் பொறுமையோடு அந்த பிரச்சனையை சோதனையை அவன் சகித்து கொள்ளக்கூடியவனாக தாங்கிக் கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். சோதனையின் போது பொறுமை இல்லாமல் போனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படும் என்பதை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு அருமையான ஒரு வரலாற்று செய்தி, சஹல் இப்னு சஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹைபர் போரிலே கலந்து கொண்டேன். இந்த ஹைபர் போர் என்பது முஸ்லிம்களுக்கும் யகூதிகளுக்கும் மத்தியில் நடந்த போர். ஹிஜ்ரி 7வது ஆண்டு முஹர்ரம் மாதம் நடைபெற்ற ஒரு போர். இந்த போரை குறித்து சொல்லுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹைபர் போரிலே கலந்து கொண்டேன். போரில் எதிரிகளுக்கு பதிலடி கொடுப்பதில் முஸ்லிம்களிலேயே மகத்தான பங்காற்றிய ஒருவரை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் அஹப்ப யந்துர இல ரஜுலி மின் அஹ்லின்னார், நரகவாசிகளில் ஒருவரை பார்க்க விரும்புகின்றவர்கள், ஃபயந்துர் இல ஹாதா, இவரை பார்த்து கொள்ளலாம் என்று கூறினார்கள். நரகவாசிகளில் ஒருவரை பார்க்க விரும்புகின்றவர் இவரை பார்த்து கொள்ளலாம் என்று கூறினார்கள். அவரை பற்றி நபி அவர்கள் ஏன் அவ்வாறு கூறினார்கள் என்பதை அறிவதற்காக மக்களில் ஒருவர் அவரை பின்தொடர்ந்து சென்றார். அந்த மனிதரோ இணை வைப்பாளர்களை எதிர்த்து போராடுவதில் எல்லோரையும் விட கடுமையாக போராடும் மனிதராக அதே நிலையிலே இருந்தார். ஒரு கட்டத்தில் எதிரிகளின் மூலமாக கடுமையாக காயப்படுத்தப்பட்டார். இந்த காயத்தின் வலியை பொறுத்து கொள்ள முடியாமல், இந்த சோதனையை அவர் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவசரமாக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி தமது வாளின் கூரான பகுதியை தம் மார்புகளுக்கு இடையில் வைத்து அழுத்தி கொண்டார். அந்த வாளோ இரு தோள்களுக்கு இடையே கடந்து வெளியேறியது. பின் தொடர்ந்து சென்ற அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் அல்லாஹ்வின் தூதர்தான் என்று உறுதிபட கூறுகின்றேன், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர்தான் என்று நான் உறுதிபட நான் கூறுகின்றேன், நீங்கள் சொன்ன அந்த மனிதர் எந்த மனிதரை குறித்து, தாங்கள் எவரின் குறித்து, நரகவாசிகளில் ஒருவரை பார்க்க விரும்புகின்றவர் இவரை பார்த்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்டீர்களோ, அவர் முஸ்லிம்களுக்கு போராடுவதில் மகத்தான பங்காற்றினார், தாங்கள் அவர் குறித்து இவ்வாறு கூறியதால் நிச்சயம் அவர் இதே தியாக நிலையில் இறக்கப் போவதில்லை என்பதை அறிந்து கொண்டு அவரை பின்தொடர்ந்தேன். ஒரு கட்டத்தில் அவர் எதிரிகளால் கடுமையாக தாக்கப்பட்ட போது அவசரமாக இறந்துவிட விரும்பி தற்கொலை செய்து கொண்டார் என்று சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு அடியான் நரகவாசிகளின் செயல்களை செய்து வருவார், ஆனால் இறுதியில் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராகி ஆகிவிடுவார். இன்னொருவர் சொர்க்கவாசிகளின் செயலை செய்து வருவார், இறுதியில் அவர் நரகவாசிகளில் ஒருவராக ஆகிவிடுவார். இறுதி முடிவுகளை பொறுத்தே செயல்கள் தீர்மானிக்கப்படுகின்றன என்று கூறினார்கள். وَإِنَّمَا الْأَعْمَالُ بِالْخَوَاتِيمِ
இறுதி முடிவுகளை பொறுத்தே செயல்கள் தீர்மானிக்கப்படுகின்றன என்று கூறினார்கள். இன்னொரு அறிவிப்பில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், பிலாலே, எழுந்து சென்று இறை நம்பிக்கையாளர் தவிர வேறு எவரும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. மேலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு பாவியான மனிதனையும் மூலமாகவும் வலுவூட்டுவான் என்று மக்களுக்கிடையே அறிவிப்பு செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சோதனையின் போது பொறுமை காக்க வேண்டும். பொறுமை இல்லாமல் போனால் இப்படிப்பட்ட இழிநிலையை சந்திக்க நேரிடும். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரார்த்தனையை சொல்லிக் கொடுத்தார்கள், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத் இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். இதை அதிகமாக நாம் செய்து வர வேண்டும்.